السلام عليكم ورحمة الله وبركاته. நாளும் ஓர் நலம் என்ற தொடரின் கீழ் இன்றைக்கும் ஆரோக்கியம் சம்பந்தமாக உடல் நலன்கள் குறித்து சில மருத்துவ குறிப்புகளை நாம் பார்ப்போம். தலைவலி வராதிருக்க நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள், குளித்து வெளியே வந்த பின் குளிர்ந்த நீரால் கால்களை கழுவிடுங்கள், இதனால் தலைவலியை தவிர்க்கலாம் என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற ராவி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. கிதாபின் பெயர் கன்சுல் உம்மா, ஹதீஸ் எண் 8296. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் பெரும்பாலான மக்கள் அலுவலக வேலைகளில் அல்லது கோபப்படுவதனால் மன அழுத்தங்கள் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிற பொழுது தலைவலி கண்டிப்பாக வரும். இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு பழக்கமும் இருக்கிறது, நிறைய மனிதர்கள் மாத்திரை பைகளோடு திரிகிறார்கள், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். தலை வலிக்கிற பொழுது மாத்திரையும் டீயும் குடிக்கிறார்கள் அதிகமாக. வேறு வார்த்தையில் சொல்வதானால் நிறைய மனிதர்கள் இந்த தலைவலியை அந்த சிந்தனையை மாற்றுவதற்காக சிகரெட்டுகள் எல்லாம் குடிக்கிறார்கள், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதற்கு அடிக்ட் ஆகிவிட்டார்கள், அடிமையாகிவிட்டார்கள் என்பதுதான் பொருள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எளிமையான ஒரு வைத்தியத்தை மன தத்துவ நிபுணர் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி தந்தார்கள். நீங்கள் குளியல் அறையிலே குளித்து விட்டு வெளியே வருகிற பொழுது குளிர்ந்த நீரால் காலை கழுவுங்கள், இதன் மூலமாக தலைவலியை தவிர்க்கலாம் என்று சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் தலை என்பது சூடாக இருக்கும், பாதங்கள் குளிர்ந்த நிலையிலே இருக்கும். சூட்டை தணிப்பதற்காக வேண்டி, தலையில் உள்ள பாரங்கள் குறைவதற்காக வேண்டி குளிர்ந்த நீரை காலுக்கு ஊற்றுகிற பொழுது மேலுள்ள சூட்டை எல்லாம் இழுத்துவிடும் என்பதுதான் இதனுடைய பொருள். எனவே இவ்வாறாக இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் இது போன்று பாதிப்படைந்திருக்கிறார்கள். ஒன்று கோபம் படுகிறார்கள், அல்ல நிறைய மன அழுத்தங்களால் பாதிக்கப்படுகிறார்கள், இதன் மூலமாக தலைவலி ஏற்படுகிறது. கோபத்திற்கு அழகாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், கோபப்பட்டால் அவரை அமர வையுங்கள், உட்கார வையுங்கள், படுக்க வையுங்கள், ஒழு செய்ய வையுங்கள். இதன் மூலமாக கோபம் என்பது சைத்தானுடைய செயல். ஒழு செய்கிற பொழுது அந்த குளிர்ந்த நீரையால் குளிர்ந்த நீரால் அந்த சூட்டை தணிக்க முடியும். நெருப்பை அணைப்பதற்கு தண்ணீர் தான் தேவை. அதைத்தான் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவலிக்கு இங்கு சிகிச்சையாக சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே இவைகளை பயன்படுத்தி வாழ்வில் ஆரோக்கியமாக உடல் நலத்துடன் எந்த ஒரு கோபமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழக்கூடிய நன்மக்களாக எல்லாம் அல்லாஹு ஜனஷானு தஆலா நம் அனைவருக்கும் அருள்வானாக. ஆமீன் வாஹிர் தவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.